வாழ்க்கையும் இந்த வண்டியும் ரெண்டுமே ஒன்று தாங்க. அது எப்படி கேட்குறீங்களா? கணவன் மனைவிலாம் இந்த வண்டியோட ரெண்டு டயர் மாறிங்க. ரெண்டு டயரு, ஒரு டயர் கணவன், ஒரு டயர் மனைவி. ரெண்டு பேருமே ஒன்றா நேராக போனால் தான் நம்ம போய் சேர வேண்டிய இடம் கரெக்டாக வரும். கணவன் மனைவியுமே ஒத்துமையாக இருந்தால் தான் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இந்த டயரும் இந்த டயரும் முந்திலாம் போகாது, ரெண்டுமே ஈக்குவலாக தான் போகும். அதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த டூமு, இந்த டூமு தான் கடவுளுங்க. கடவுள் என்னடா இந்த டூமை போய் கடவுள்னு சொல்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை அதுதான். என்னென்னா, கடவுள் அருள், கடவுளோட வெளிச்சம் நமக்கு கிடைச்சாதான் நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த டூமு தான் கடவுள். கடவுள் தான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பாரு. வெளிச்சத்தை கொடுத்தாதான் நீங்கள் போக வேண்டிய இடம் நல்ல இடமா கெட்ட இடமா, இந்த வழியில் போகலாமா போக வேணாமா அப்படின்னு காட்டி கொடுக்கறதே இந்த கடவுள், அதாவது இந்த டூமு தான். அது தாங்க கடவுள். அதேமாரி இந்த ரெண்டு இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு இண்டிகேட்டர் என்னென்னா, அது தாங்க உங்களோட அம்மாவும் உங்களோட அப்பாவும். என்னென்னா, அம்மா நீங்கள் எந்த பக்கம் போகணுன்றத சிக்னல் போட்டு, தம்பி இந்த பக்கம் போப்பா, இது நல்ல வழிப்பா அப்படின்ட்டு காட்டுவாங்க அம்மா. அதேமாரி இந்த பக்கம் சிக்னல் போட்டால் இது உங்கள் அப்பா. எப்படின்னா, இந்த பக்கம் போ தம்பி, உனக்கான வேண்டியான இடம் கண்டிப்பாக வந்து சேரும், நீ பொறுமையாக போப்பான்னு சொல்கிறது தான் இந்த இண்டிகேட்டர். ஓகேங்களா? அதேமாரி ரெண்டு சைடு மிரருங்க. நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான், அதாவது உங்களோட எண்ணம் தான் இந்த சைடு மிரர். நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் பின்னாடி என்ன வருது, பின்னாடி என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே காட்டி கொடுத்துரும் இந்த மைண்டு தாங்க. அதுதான் சைடு மிரர் ரெண்டுமே. அடுத்து இன்ஜினை பற்றி பார்ப்போமா. இன்ஜினும் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும். எப்படின்னா, இன்ஜினு இருந்தால் தான் வண்டி ஓடும். எப்படி, இன்ஜின் நல்லா இருந்தால் தான் வண்டி ஓடும். அதேமாரி உங்களோட எண்ணம், உங்களோட எண்ணம் நல்லா இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக ஓடுங்க. உங்களோட எண்ணம் சரியில்லைன்னா நீங்கள் பாதியிலே நின்றுவீங்க. இன்ஜின் சரியில்லைன்னா பாதியிலே நின்றுடும் வண்டி. இப்போ சைலன்சரை பற்றி பார்ப்போமா. சைலன்சரு வண்டியை என்ன பண்ணும், கெட்ட காற்றை எல்லாத்தையும் வெளியே தள்ளும். அதேமாரி தான் உங்களோட கெட்ட எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சுருக்காதீங்க, அழகாக வெளியே தள்ளி விட்டுருங்க. அது மனசுக்குள்ளே இருந்ததுன்னா எப்பொழுதும் மனசு ஒரு ரிலீஃபே கிடைக்காது, மனசில் ஒரு சந்தோஷமே இருக்காது. என்றைக்கும் கெட்ட விஷயத்தை வெளியே தள்ளி விட்டுருங்க, சோகத்தை வெளியே தள்ளி விட்டுருங்க, துக்கத்தை வெளியே தள்ளி விட்டுருங்க. என்றைக்குமே இந்த சைலன்சர் மாதிரி இருக்கணும். எதுவுமே மனசுக்குள்ளே வச்சுருக்காதீங்க, எல்லாத்தையும் வெளியே தள்ளுங்க, சந்தோஷத்தை மட்டும் மனசுக்குள்ளே வைங்க. இந்த மாதிரி வண்டியில் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க, நம்ம யூஸ் பண்ணுற பொருளில் எல்லாத்துலேயுமே வாழ்க்கைக்கான தத்துவம் அனைத்துமே உண்டு. இதை புரிஞ்சுக்கிட்டவன் பிஸ்தா, புரியாதவன் தான் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு வாழ்க்கைனாலே என்னன்னு தெரியாமல் திரிஞ்சுக்கிட்டு கிடக்கிறாங்க. என்றைக்கும் வாழ்க்கையை எதில் வேணாலும் கற்றுக்கலாம், இதில் தான் கற்றுக்கணும்லாம் கிடையாது. வாழ்க்கை எல்லாமே நமக்கு சொல்லித்தரும், அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதங்கள் தான். எப்பொழுதும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் குடும்பம் நல்லாயிருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா குடும்பம் நல்லா இருக்காது.